மிக்கவராம், பன்முக தன்மை கொண்டவராம், ஊக்கமளிக்கும் ஒரு புகழ்பெற்ற தொழிலதிபராம். ரெய்கியில் கிராண்ட் மாஸ்டர், அக்குபஞ்சர் மற்றும் அக்குபிரஷர் டாக்டர், தோட்டக்கலை நிபுணர், அபிராமி மெகா மால் ஆகியவற்றை நிர்வாக இயக்குநராகவும் பொழுதுபோக்கு துறையில் புரட்சியை ஏற்படுத்தியவராம். சிவன் இல்லையில் சக்தி இல்லை என்பார்கள். சிவனும் சக்தியும் ஒன்றிணைந்த காட்சி என்பது மீனாட்சி சொக்கநாதர் காட்சி போல. திருமதி நல்லம்மை ராமநாதன் ஆட்சி அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருமதி நல்லமை ஆட்சி அவர்களுக்கு கௌரவம் செய்ய விசாலாட்சி அவர்களை அழைக்கிறோம். சக நிர்வாகிகளின் துணைவியார்கள் வந்து கௌரவம் செய்வார்கள். நேரம் கருதி மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்களுக்கும் வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் மதுரை வாழ் மீனாட்சியின் புதல்வி புதல்வராக அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். இந்த விழாவில் வந்து கலந்துக்கிறதுக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. ஏன்னா நீங்க செய்த ஆற்றலும், அதாவது நம்ம நகரத்தார் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் பெருமை தரக்கூடியதா இருக்கு. அதனால இங்க நகரத்தார், அது உங்க தலைவர் வந்து ரொம்ப படிவுள்ள தலைவரா பார்த்துருக்கேன் நான். அப்போ எல்லாரையும் வாழ்த்தி வணங்கிட்டார். எந்த குறையும் இல்லாம உங்களை யாரும் எதுவும் சொல்ல முடியாதபடி பண்ணிட்டீங்க. தட் வாஸ் வெரி குட் ஸ்டார்ட். அதுவும் நாங்கள் நேற்று சென்னையிலேருந்து வந்த உடனேயே எத்தனை அன்புள்ளங்களா அவ்வளோ பேரும் வந்து ஏர்போர்ட்டுக்கும் வந்து எங்கள் கூடவே கோவிலுக்கும் வந்து நல்ல தரிசனம் நடந்தது. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஏன்னா அவ்வளோ பிரமாதமான தரிசனம் மட்டும் இல்லை, வெளியில் வந்திருக்கோம்னா அப்பனும் அம்மையும் எழுத்தருளை எங்களுக்கு அருள் புரிஞ்சாங்க. அதோட கஜேந்திர தரிசனமும் கிடைச்சிது ரொம்ப. அதுவும் கார்த்திகை முதல் நாள் இவ்வளோ அழகான தரிசனம் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. எல்லாருமே ஐ திங்க் வி ஆர் பிளெஸ்ட். அந்த பிளெஸிங்ஸோடு உங்களோட பேசும் போது இன்னுமே மகிழ்ச்சியாக இருக்கு. அதுவும் இந்த தருணத்தில் நம் நகரத்தார் சமூகம் வாழ்க வளர்க. ஏன்னா உங்கள் தொண்டை அறப்பணியும் நற்பணியும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கணும். இது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சங்கம், அதை சொல்ல கேட்டால் 2000 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுவும் ஆட்சிகளுக்கு முன்பு அவங்களும் உங்களுக்கு மிஞ்சினவங்க இல்லை. எழுந்த ஒரு சங்க பேர் மெம்பர்ஸாக இருக்காங்க ஆட்சிகள்லாம். ஹாட்ஸ் ஆஃப் டு ஆட்சிகள். ஆட்சிகள்லாம் கொஞ்சம் எழுந்திரிச்சு நின்றுங்க. எவ்வளோ பேர் இருக்கீங்க அந்த சங்கத்துலேருந்து? கொஞ்சம் எக்ஸசைஸ் வேணும்ல. ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்துருங்க. ஏன்னா அவங்க பின்பலமாக இருந்ததான் நீங்கள் வந்து செட்டியார்கள்லாம் பிரமாதமாக எல்லா தொழிலும் நடத்துறதோட வீட்லேயும் நிம்மதியாக ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்குது இல்லையா? ஆமாவா இல்லையா?
ஆமா, என்னதான் நீங்க ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் அது ஒரு நாள் தான் சாப்பிட முடியும், திறந்தோட சாப்பிட முடியாது. அவங்க வந்து பக்குவமா சமைச்சு உங்களுக்கு வந்து எண்ணெய் இல்லாம பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும் என்ன பிடிக்கும்னு நினைச்சு அதோட அன்பையும் சேர்த்து கலந்து விட்டுறாங்க பாரு, அதுல இருக்க டேஸ்டே தனி. டெஃபினட்டா நானும் பண்றேன் அதுக்குதான். அதுவும் இந்த தருணத்துல இவ்வளவு நாள் நீங்க பண்ணும் போது எனக்கு ஒரு சின்ன குட்டி கதை ஞாபகம் வருது. இப்ப வந்ததுக்கு அப்புறம் தான் நினைச்சேன், அது உங்களோட பகிர்ந்து போனோம். நிறைய பேர் கல்யாணத்துக்கு ஜோசியம் பார்க்கணும் ஜோசியம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆனா எங்க எங்க குடும்பத்துல நாங்க ஜோசியம் பார்க்கறதே இல்லை. ஏன்னா ஜோசியக்காரன் நிஜமே நஞ்சா சொல்லுவான், சமயம் இவங்க ஜாதகத்தையும் மாத்தி கொடுத்துட்றாங்க, நிறைய பேர் நடந்திருக்குது. ஆனா இந்த ஜோசியர் வந்து கேரளா ஜோசியர், அது ஒரு வயசான விவசாயி ராமசாமின்னு. அவர் வந்து சரி நம்ம பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேரளாலேருந்து வந்திருக்காரு. கேரளா அங்கே வந்து போய் அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அவர் பிரஷ்னமா இருக்கு, அதான் சோயியை போட்டு பார்க்கறவர். அவர் இவருடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போறார். அங்கே போய் கொண்டு போயிட்டு இருக்கும்போது அந்த அப்போ இடியும் மழையும், நேற்றெல்லாம் வந்தது, நாங்கள் வந்ததுக்கப்புறம் வந்த வருவார் எங்களுக்கு வழிவிட்டாரு, அதனால சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம். ஃப்ளைட்டில் ஏற போகிறதுக்கு முன்னாடி கூட ஓவராக மழை, இறங்க போகும்போது மழை விட்டுடுச்சு. ஐ திங்க் தட் வாஸ் அ பிளெஸ்ஸிங் ஃபார் அஸ். அண்ட் இவர் வந்து பயங்கர மழை, அதனால் மழைக்காக ஒதுங்கிடுறாரு. எங்கே ஒரு பாழடைஞ்ச வீட்டுக்கு முன்னாடி ஒழிஞ்சற ஒதுங்கி நிற்கிறாரு மழை உழட்டோன்னு. கையில் அந்த ஒரு கொடை இருக்குது, சரி வச்சுட்டுருக்காரு பார்ப்போம் பார்க்க, கொஞ்சம் மழை விட்டதுக்கப்புறம் போகலான்னு. அப்படியே ரொம்ப நேரம் மழைஞ்சது, அப்படியே கண்ணு மூடி தூங்கிடுறாரு அசதியாக. விவசாயிகள் தானே, ஏழை விவசாயி, அவர் வேலை செஞ்ச கடப்பில் கண்ணை மூடியாடுறாரு. அப்போ அவர் கனவு காண்றாரு. கனவில் என்னென்னா ஒரு கோயில், இது மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி ஒரு அழகான கோவில் கட்டுறாரு. பக்கத்தில் பக்தர்கள் அன்பர்கள்லாம் வந்து தங்குற மாதிரி ஒரு விடுதி, இந்த மாதிரி ஒரு பிரமாதமான விடுதி, அதுக்கு ஏசியெல்லாம் போட்டு அதுக்கு எல்லா வசதியும் பண்ணிடுறாரு. பண்ணி முடிச்சா பயங்கர ஒரு இடி இடிக்குது, சிச்சோ இடிக்குதே, கண் முடிச்சுட்டு வெளியில் ஓடியாந்துறாரு. அப்போ அது பாழடைஞ்ச கட்டடத்தால் கட்டடம் வந்து விழுந்து நொறுங்கிடுறது. இவர் தப்பிச்சிடுறாரு. ஆனால் இவருக்கு பின்னாடி அவர் பார்க்கவே இல்லாமல் ஒரு நாகம் இருந்தது இவரை தீண்டுறதுக்காக. ஆனால் இதை இடிஞ்சு விழுந்ததில் அந்த நாகமும் செத்து போச்சு, இவரும் பழைச்சிருந்தார். சரி ஜோசியத்தை போய் காணிக்கும் போது அவர் வந்து பிரச்சனை போட்டு முதல் இவர் ஜாதகத்தை வாங்கி பார்க்குறாரு. பார்த்துட்டு போடும்போது என்னடா ஆச்சரியமா இருக்கு, இவர் உயிரோடு இருந்துக்கவே முடியாது, இதோடு அவர் இன்னைக்கான செத்துருக்கணுமே, அவருடைய வாழ முடிஞ்சிருக்கணுமே அப்படின்னு இருக்கிறாரு. அப்போ கேட்குறாரு என்ன பண்ணீங்க நீங்கள் இப்போ எங்களை வந்து பார்க்க போகிறதுக்கு முன்னாடி கேட்குறாரு. இந்த மாதிரி மழையில் இருந்தால ஒரு ஒதுங்கி நின்றுட்டு வந்தேன்னா, ஒதுங்கி நின்னீங்கன்னா என்ன பண்ணீங்கன்னா, ஒரு கனவு எனக்கு நாளைய வயசில் ஒரு கோவில் கட்டணும், ஒரு விடுதி கட்டணும், மக்களுக்கெல்லாம் சேவை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், அது கட்டியும் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்படியா நினச்சதுக்கே ஆண்டவனுடைய காப்பாத்தி தாயா, நீ ஒரு ஒரு கோவில் கட்டி ஒரு விடுதி கட்டினதில் உன்னை காப்பாற்றி ஒரு உயிர் பழைய வச்சிருக்காப்பார் அப்படின்னு. அப்படின்னா அவனுக்கே அந்த மாதிரி ஆண்டவன் பண்ணாங்கன்னா, இங்கே விடுதி கட்டி இவ்வளோ அழகாக மதுரை நகரத்தார் நடத்திட்டாலும் எத்தனை நல்ல உள்ள கடைக்கு தோணுது. உங்களை எல்லாரையும் ஆண்டவன் நிறைய வருஷம் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாக வச்சுருக்காப்பாரு, அது ஐயமே இல்லை. அதனால் இந்த தொண்டை நிறுத்தாமல் இன்னும் நிறைய இந்த மாதிரி தொண்டுகள் செஞ்சுட்டே இருங்க, இன்னும் ஆண்டவனுடைய அருள் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஏன்னா வயசாக ஆக ஆக தான் நமக்கு வந்து ஆண்டவனுடைய, ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம நல்லா வளர்க்குறோம் எல்லாம் பண்ணுறோம், ஆனால் வந்தால் போனஸ்ன்னு நினச்சிக்கங்க, எதையும் எதிர்பார்க்காதீங்க. இப்போ அந்த அதை எதிர்பார்க்காம பண்ணுறதுதான் நமக்கு வந்து ஆஹா நம்ம குழந்தை நம்ம இவங்களுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுறானே நல்லா பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். அதனால் எதையும் எதிர்பார்க்காதீங்க, வந்தால் ஏற்றுக்குங்க, அதனால் வேண்டாம்னு சொல்ல வேண்டாம். அதோடு இல்லாமல் இப்போ நான் வந்து ஒரு நாங்கள் இப்போ வரப்போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் வந்தோம், சொன்னால் அப்போவே தலைவருக்கு, அதனால் அடிச்சுக்கோ முடிச்சுக்கோ வந்து ஃப்ளைட்டை பிடிச்சோம்.
என்ன ஷூட்டிங் அப்படின்னா, இது வந்து சினிமா ஷூட்டிங் கிடையாது, ஆனா மக்கள் நலத்தை காக்கிறதுக்காக ஒரு ஷூட்டிங் இது, வரும் தலைமுறையை காக்கிறதுக்காக இது. நான் இந்த நூற்றாண்டுல வந்து நினைச்சிட்டேன், ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னு, நம்ம சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு. அதனால கேன்சர், கேன்சருங்கிற கொடிய நோய் எல்லாருக்குமே தெரியும், அந்த கேன்சர் எவ்வளோ பேர், அதுவும் பெண்களை மெயினாக பிரஸ்ட் கேன்சர், அந்த கேன்சர், இந்த கேன்சர்னு பாதிக்குது நிறைய பேர். அதனால கேன்சர்னு சொன்னாலே நமக்கு ஒரு ஒரு பயம் வரும். ஆனால் இப்போ அதுக்கு கியூரிங் இருக்குது, ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்துட்டோம்னா டிடெக்ஷனில் கியூர் பண்ணலாம். ஆனால் வராமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு கேன்சர் மட்டும்தான் வராமல் தடுக்க முடியும், சர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறது. சர்விக்கல் கேன்சரை வந்து நம்ம வராமே தடுக்க முடியும் நம்ம தலைமுறைக்கு. அதாவது 9 வயசு பெண் குழந்தைகளுக்கும், இப்போ ஆண் குழந்தைகளுக்கும் வர்றதா டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேன்சரை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வேக்சின், தடுப்பு ஊசி. இப்போ நம்ம வந்து ஸ்மால் பாக்ஸ், அதாவது சிக்கன் பாக்ஸ், இதுக்கெல்லாம் வேக்சின் இருக்கு இல்லையா? அப்போ அம்மையை வந்து நம்ம தடுத்துட்டோம் அம்மை நோய் வராமல் இருக்கிறதுக்கு. போலியோ ட்ராப்ஸ் கொடுத்து போலியோவை தடுத்துட்டோம். அதே மாதிரி இதுக்கு வந்து வேக்சின் போட்டால் 9 வயசுலேருந்து வர குழந்தைங்களுக்கு, 9 வயசு தான் அட்டாக் பண்ணும், சின்ன குழந்தைங்களுக்கு கிடையாது. அதுக்கப்புறம் 14 வயசு 20 வயசு வரையும் அந்த வேக்சின் போடலாம். போட்டோம்னா வராமல் இதை தடுத்துடலாம். அந்த டிரைவர் தான் இப்போ நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு தான் ஒரு குறும்படம், ஷார்ட் ஃபிலிம் எடுத்து மக்களுக்கு, ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம போய் சொல்ல முடியாது. இது வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாத்தையும், எல்லா காலேஜ், சென்னையில் இருக்க காலேஜ், விமென்ஸ் காலேஜ் எல்லாத்தையும் நம்ம டார்கெட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ்க்கு போகலாம். பட் பேரண்ட்ஸுடைய கன்சர்ன் வேணும், பிரின்சிபலுடைய கன்சர்ன் வேணும்னு தான் அந்த படத்தை எடுக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எப்படின்னு புரியல இருக்காது. இதுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கிடையாது. இந்த வேக்சின் போடுறதுனால எந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸும் இருக்கும். சில பேருக்கு வந்து ஸ்லைட்டாக ஃபீவரிஷாக இருக்கலாம், ஒரு டோலோ போட்டால் தெரியாம போயிடுமா, ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துதான் போதும், வேறு ஒன்றுமே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸு. இது வந்து வெறும் ப்ரோட்டீன் கொடுக்குற இன்ஜெக்ஷன் தான், டேக்கிங் ஃப்ரம் அ ப்ரோட்டீன் இன்ஜெக்ஷன் தான். ஸோ இதை கொடுத்து நம்ம வந்து குழந்தைங்களை வந்து தலைமுறையை காப்பாற்றலாம். அதனால் இது வந்து நிறைய பேர் இது போடாததுனால நிறைய பேருக்கு குழந்தை பிறக்காமல் போகுது, குழந்தை டிஃபார்ம்டாக இருக்குது, நிறைய ரீசன்ஸ் வருது. ஸோ இதை வந்து இளைய தலைமைக்கு நம்ம கொடுத்தோம்னா, நீங்கள் எதுக்கு இங்கே சொல்கிறேன்னா, ஐ ஸ்டார்டட் த இன் சென்னை. இதை வந்து நிறைய மகளிர் மன்றம் இருக்கீங்க, மகளிர் மன்ற தலைவர்கள்லாம், அதாவது பெண்கள் இருக்கீங்க, ஆண்கள் இருக்கீங்க, நிறைய சங்கங்கள் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி யூ கேன் டேக் இட் ஃபார்வர்ட். அண்ட் காலேஜஸ், அதாவது டாக்டர் இங்கே இருக்காங்க, ஐ ஹோப் யூ வில் ஆல்சோ கோஆப்ரேட் வித் மீ. இன்றைக்கி தான் எங்கள் மாப்பிள்ளையே நாங்கள் பார்க்குறோம், வெளியில் அவர் வரதே கிடையாது. ஐ திங்க் வேலை வேலைன்னு வேலையெல்லாம் இருப்பீங்க. ஸோ ஸோ ஹாப்பி டு மீட் யூ டுடே. அதனால் எல்லா காலேஜஸும் நீங்கள் எடுத்துன்னு போய் பெற்றோர்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் அது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இல்லை, குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த வேக்சின்னு நீங்கள் நினைக்கணும். அப்படின் எல்லா சங்கமும் சேர்ந்து வி கேன் டூ அ பெட், ஒரு உலகமே நம்மளை திருப்பி பார்க்குற மாதிரி ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு இதை போட்டு அதை வராமல் தடுத்துட்டாங்க. இப்போ அங்கே சர்விக்கல் கேன்சரே கிடையாது. சர்விக்கல் கேன்சர் வந்து பெண்களுடைய உறுப்பு இறப்பு, அது வாய், அந்த நெக்கில் மட்டும்தான் இது வருமா, அது வந்த உடனே கண்டுபிடிக்க முடியாதுமா, ஒரு 7 வருஷம் ஆகுமா அது கண்டுபிடிக்கிறதுக்கு, சர்விக்கல் கேன்சர் தான். அதுக்குள்ளே இட் வில் டேக் ஓவர். அதனால் அது வருமுன்னு காப்போம், காக்கணும். ஸோ இந்த வந்து இந்த ஐ திங்க் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டாக் ஹியர். ஏன்னா ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் நிறைய நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் இதையும் ஒரு நல்ல காரியமாக பண்ணி மகளிர் சங்கத்துக்கு என்ன ஒரு ஹெல்ப் பண்ணாலும். ஏன்னா இந்த இன்ஜெக்ஷன் காஸ்ட் வந்து 4000-5000 ரூபாய் ஆகுது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா. நாங்கள் வந்து மேனுஃபேக்சர்கிட்ட பேசி அது 1000 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டுருக்கோம். இது வந்து 3 டோஸ் போடணும். இப்போ வந்து 2 போடலான்னு போனாங்க, ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க 1 போட்டாவே போதும், 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் பூஸ்டர் டோஸ் வேணும்னா போடலாம். நம்ம இப்போ இந்த கோவிட் டைத்தில் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த வேக்சின். ஸோ டெஃபினட்டாக இது போடுறதுக்காக பயம் இல்லை. எல்லாரும் நம்ம ஒன்று சேர்ந்தோம்னா இதை கட்டாயம் நம்ம தமிழ்நாடை விட்டு, இந்தியாவை விட்டு இந்த சர்விக்கல் கேன்சரை விரட்டிடலாம். பண்ணுவோமா? தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த தருணத்தில் ரொம்பவே சந்தோஷம் தலைவர் அவர்களுக்கும் இந்த செயற்குழு எல்லாருக்குமே. மதுரை வந்து
பாதை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. அதுவும் இங்க இருக்க பெண்கள் எல்லாம் முற்றோதல் படிக்கிறாங்கன்னு சொன்னாங்க, ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அதாவது மாணிக்க வாசகர் வார வாரம் உங்களை விசிட் பண்ணிடுறாரு. அதோட இல்லாம அவர் எழுதின இந்த பொது பாடல்கள்ல வந்து நீங்க அவ்வளவு பாக்குறீங்க. அவர் வந்து அந்த வள்ளலார் சொல்லியிருக்காராம், இது தேன் மாதிரின்னு தேனை வள்ளலார் சொன்னாரா, இது தேனை விட நாலு சுவையும் சேர்ந்தது. அதாவது தகட்ட தகட்ட கரும்பு சாறு, தேனு, பழச்சாறு, பால், இதோட சேர்த்து உங்களுடைய பக்தியோட சேர்ந்து பண்ணீங்கன்னா அந்த ஆண்டவன் அம்மையப்பன் உங்க கூடவே இருப்பாரு. இந்த அம்மையப்பன் ஆசீர்வாதத்தோட நீங்கள் என்னை அழைத்ததுக்கு நன்றி. எப்பவுமே மறக்க மாட்டேன், கூப்பிடுங்க, வர்றேன் நாங்க. தேங்க்யூ ஸோ மச், நன்றி. வாழ்த்துரையாற்றிய நல்லம்மை ராமநாதன் ஆச்சி அவர்களுக்கு நன்றி.